சிங்கிட்டு லைஃப் ஸ்லோ செல்வாக எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஜம்மி அப்படிங்கிறவரோட ஒரு மிகச்சிறந்த படைப்பான ஆர்ஃபன் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் திரைப்பட இயக்குனர். இந்த படம் வந்து ஒரு ஆங்கில படம். இது வந்து 2009 வந்து வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா கதைக்களம் வந்து மிக வந்து மிக அருமையாக வந்து அமைக்கப்பட்டிருக்கும். கதை வந்து மிகவும் வலிமையானது. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த கதையை வந்து பின்னணியாக கொண்ட திரைக்கதை வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு வரியில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வாழ்நாளில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு தரமான படைப்பு. திரையரங்கள் திரையரங்கம் போன்ற இடங்களில் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதில் அந்த பின்னணி இசையும் அதுக்கப்புறமே அந்த காட்சிகள் அமைக்கப்பட்ட விதமும் வந்து பெருமளவில் பிரமிப்பு அடைய வைக்கக்கூடதாக கூடியதாக தான் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக கதைக்குள்ளே இல்லை படத்துக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து இயல்பான காட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இயல்பான காட்சிகளை கூட வந்து, அதாவது இப்போது சாதாரணமாக ஒரு காத்தடிக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகளை கூட ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் த்ரில்லர் மிஸ்ட்ரி கலந்த ஒரு படம் தான். அதில் கூட வந்து உங்களுக்கான அந்த தத்ரூபத்தையும் அடுத்தது என்ன என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடலையும் வந்து உருவாக்கக்கூடியதாக தான் இந்த படத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரா ஃபர்மிகா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்டர் சர்ஸ்கர்ட், இவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் வந்து இருக்குது. இந்த ரெண்டு குழந்தையில் வந்து ஒரு பையன், அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பொண்ணு. இவங்க நாலு பேர் தான் வந்து படம் துவக்கத்தில் வந்து வரக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த அவங்களோட பையன் பொண்ணில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து காது கேட்க இயலாது, காது கேட்க முடியாத, வாய்ப்பேச இயலாத ஒரு பொண்ணு. அதில் அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சைன் லாங்குவேஜில் பேசக்கூடிய அந்த உரையாடல்கள்லாம் பயங்கர மிகவும் தத்ரூபமான அளவில் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். கதைக்களம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது ஸ்பாய்லர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆங்கிலத்தில், பேசணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அது வந்து நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பார்த்து தான் பார்த்து அதோட அந்த மகிழ்ச்சி அப்படி மகிழ்ச்சினா அந்த லாஸ்டிங் இம்பேக்ட் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு தரமான படைப்பு வந்து எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த லாஸ்டிங் இம்பேக்ட் அப்படிங்கிறதுல எந்த விஷயத்தையுமே வந்து நான் சொல்லி கெடுத்துட மாட்டேன். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதாவது படத்தில் வந்து ஆரம்பத்தில், அதாவது கதைக்களம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீரா ஃபர்மிகாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் வந்து இந்த குழந்தை வந்து இறந்துடுது அப்படிங்கிற மாதிரி, அதை பிறக்கும்போது இறந்துடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்துக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 9 ஒரு சிறு பெண்ணை வந்து தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது அவ்வளோ தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனால் அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் கதைக்களத்தோட கருவே. கதை வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த தத்தெடுக்கப்பட்ட பெண், அதுக்கப்புறமா வந்து அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் வீரபூமிகா, பீட்டர் சர்ஸ்கர்ட், இவங்களுக்குள்ளே மட்டுமே ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நடைபெறக்கூடியதாக தான் இருக்கும். பெரும்பான்மை மற்ற கதாபாத்திரத்தில் வரவங்களாம் ஒரு சிறு சிறு நேரத்தில் வரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மை படைப்பு வந்து அவங்களோட அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடியதாக தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் மிகவும் தத்ரூபமான வகையில் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தடவையாவது பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ஆர்ஃபன் படம் வந்து இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள். இவர் தான் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபிளாக்ஸ் போன்ற மற்ற படங்களையும் வந்து இயக்கியிருக்கார் அப்படிங்கிற அந்த கூடுதல் தகவலையும் வந்து நான் சொல்கிறேன். இது போன்ற தொடர்ச்சியான தரமான படைப்புகள் சார்ந்த விமர்சனங்களை பார்க்க இணைந்திருங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தருவீங்க, பெரும்பான்மையாக கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.